இன்றைக்கி நம்ம 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 3ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் சம் 9 பார்க்கலாம். க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ட்ரான்சாக்ஷன் வச்சு நம்மளை ஜேர்னல் என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஹெட்டிங் எழுதிக்கலாம், இந்த புக்ஸ் ஆஃப் வள்ளுவர் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஃபார்மேட் எழுதிக்கலாம், டேட் பர்டிகுலர்ஸ் எல்எஃப், டெபிட் ருபீஸ், கிரெடிட் ருபீஸ். ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷன் கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் 90,000, வித் குட்ஸ் 60,000. டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 90,000, ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் 60,000, டு வள்ளுவர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 150,000. நரேஷன் வள்ளுவர் கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் அண்ட் குட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், பர்ச்சேஸ்டு 20 ரெடிமேட் ஷர்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் அண்ட் கோ ஆன் கிரெடிட் ருபீஸ் 10,000. நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் 10,000, டு எக்ஸ் அண்ட் கோ அக்கௌண்ட் 10,000. நரேஷன் கிரெடிட் பர்ச்சேஸ் மேட். பர்ச்சேஸ் பண்ணால் கூட்ஸ் பிஸ்னஸ்க்குள்ளே வரும், ஸோ டெபிட் பண்ணியிருக்கோம். இங்கே கிவ்வர் யார்னா எக்ஸ் அண்ட் கோ, ஸோ எக்ஸ் அண்ட் கோவை கிரெடிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், கேஷ் டெபாசிட்டட் இன் டு பேங்க் த்ரூ கேஷ் டெபாசிட் மெஷின் ருபீஸ் 30,000. நம்ம பேங்க்கில் கேஷ் டெபாசிட் பண்ணோம்னா கேஷ் பிஸ்னஸை விட்டு வெளியே போகும். ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட், பேங்க் த ரிசீவர், ஸோ டெபிட் த ரிசீவர். என்ட்ரி பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 30,000, டு கேஷ் அக்கௌண்ட் 30,000. நரேஷன் டெபாசிட்டட் கேஷ் இன் டு பேங்க். நெக்ஸ்ட் ஒன், பர்ச்சேஸ் 10 ரெடிமேட் சாரீஸ் ஃப்ரம் ஒய்என்கோ பை கேஷ் ருபீஸ் 6,000. ஸோ இதுக்கான என்ட்ரி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் 6,000, டு கேஷ் அக்கௌண்ட் 6,000. நரேஷன் கூட்ஸ் பர்ச்சேஸ்டு பை கேஷ். இந்த என்ட்ரிக்கான ரூல், டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அண்ட் நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பெய்டு எக்ஸ் அண்ட் கோ த்ரூ நெஃப்ட் ருபீஸ் 4,000. நம்ம எக்ஸ் அண்ட் கோ கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு நம்ம இப்போ நெஃப்ட் மூலமாக பே பண்ணுறோம். நெஃப்ட் மூலமாக பே பண்ணுறதுன்றது பேங்க் ட்ரான்சாக்ஷன் தான். ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் கோ அக்கௌண்ட் டெட்டார் 10,000, டு பேங்க் அக்கௌண்ட் 10,000. நரேஷன் கேஷ் டெபாசிட்டட் இன் டு பேங்க். எக்ஸ் அண்ட் கோ த ரிசீவர், ஸோ அதை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். பேங்க் இங்கே கிவர், ஸோ பேங்க்கை நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் சோல்டு 5 சாரீஸ் டு ஏ அண்ட் கோ ஆன் கிரெடிட் ருபீஸ் 4,000. இங்கே ஏ அண்ட் கோ த ரிசீவர், ஸோ அதை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் கோ அக்கௌண்ட் டெட்டார் 4,000, டு சேல்ஸ் அக்கௌண்ட் 4,000. நரேஷன் கிரெடிட் சேல்ஸ் மேடு டு ஏ அண்ட் கோ. நெக்ஸ்ட் ஒன், ஏ அண்ட் கோ டெபாசிட்டட் தி அமௌண்ட் டியூ இன் கேஷ் டெபாசிட் மெஷின். இங்கே கேஷ் டெபாசிட் மெஷின்றது பேங்க்கை தான் குறிக்குது. ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 4,000, டு ஏ அண்ட் கோ அக்கௌண்ட் 4,000. நரேஷன் மணி ரிசீவ்டு த்ரூ சிடிஎம். இந்த என்ட்ரியில் பேங்க் தான் ரிசீவர், ஸோ பேங்க்கை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். ஏ அண்ட் கோன்றது கிவ்வர், ஸோ ஏ அண்ட் கோவை நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், பர்ச்சேஸ்டு 20 சாரீஸ் ஃப்ரம் செட் அண்ட் கோ அண்ட் பெய்டு த்ரூ டெபிட் கார்ட் ருபீஸ் 12,000. டெபிட் கார்ட், கிரெடிட் கார்ட், சிடிஎம், நெஃப்ட், இந்த மாதிரி எது வந்தாலும் அது பேங்க் ட்ரான்சாக்ஷன் தான். ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் 12,000, டு பேங்க் அக்கௌண்ட் 12,000. நரேஷன் பர்ச்சேஸ் மேடு. ஸோ இதுக்கான ரூல் பார்த்தீங்கன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் த கிவ்வர். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு ஃபார் அண்ட் பெய்டு த்ரூ நெட் பேங்கிங் ருபீஸ் 6,000. ஸோ இந்த என்ட்ரிக்கான ரூல், ஸ்டேஷ்னரின்றது நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ், ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெட்டார் 6,000, டு பேங்க் அக்கௌண்ட் 6,000. நரேஷன் ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்ட். லாஸ்ட் ஒன், பேங்க் சார்ஜஸ் லிவிட் ருபீஸ் 200. இந்த பேங்க் சார்ஜஸ்ன்றது நமக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ், ஸோ அதை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த இடத்துல நம்ம பேங்க்கை கிரெடிட் பண்ணியிருக்கோம்னா, பேங்க் வந்து அந்த சார்ஜஸை டைரெக்டாக நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கிவ்வர் பார்த்திங்கன்னா பேங்க், ஸோ கிரெடிட் த கிவ்வர். என்ட்ரி பார்த்தீங்கன்னா பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் டெட்டார் 200, டு பேங்க் அக்கௌண்ட் 200. நரேஷன் பேங்க் சார்ஜஸ் லெவிட். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.